Hi guys! Hi Vinakam! This is your Crazy Pair channel and I am going to be Kaushim Velavam. Today we are here at Marino Beach Hotel. We are dinner buffet. So we are coming a little early but we are coming to the tripod and we are coming to the hotel. This hotel is special for the beach. Yes, the beach is in the beach and the irritant is coming to the lunch buffet time. Oh, lunch time la vandinga appdinu sonna ungalku vandu vadivave theriyakudiya maadhiri irukku seri okay naanga vandu poite saapduvom okay naanga indha mura starters la irundha thodanga poram so first ah vandu bun adigal irukku and vera enna enna irukku appdindradha paaka pogirom bun vandu konja variety koodava tha irukku yes koodava tha irukku okay salads mattum illama ivanga vandu shots ellame vechirukanga shots paathinga avula irukku yes unmaya tha indha red color la paathinga avula vadiva la vechirukanga அது மெலனோட மெலனா வாட்டர்மெலனோட இருக்கிற ஒரு இது அதான் அந்த கலர்ல வந்திருக்கு நம்ம வந்து இதெல்லாம் நாங்க குடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்ப கூட பசிக்கும்னு சொல்வாங்க எஸ் ஆனா நாங்க எப்படி சொல்றோம்ங்க இத சாப்பிட்டு வயிறு ஃபுல் பண்ண கூடாது நாங்க மெயின் மீலுக்கு போயிரலாம்னு சொல்வோம் ஆனா இந்த முறை ட்ரை பண்ணி பாத்துருவோமா இங்க பாத்தீங்களா கமர்ஸ் எல்லாம் இருக்கு எஸ் இது வந்து எப்படினா இங்க இதுல வந்து பிரெட் எல்லாம் வச்சிருக்காங்க சோ அதோட அந்த தொட்டு சாப்பிற மாதிரி இருக்கு சோ இது நாங்க வந்து தாஜ்ல வந்து ட்ரை பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லி நம்புறேன் எஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் வேற லெவல்ல இருந்துச்சு அத நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்து நான் இந்த முறை பீர் எல்லாம் வடிவா ஏய் வச்சிருக்காங்க அப்படினு சொன்னேன் சரி ஓகே அப்படியே கடகடன் அங்காலே எல்லாம் பார்த்துட்டு நாங்க எங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏனா கொஞ்சம் கிரவுடும் வர ஸ்டார்ட் பண்ணுது சோ நாங்க தொடங்கிடலாம் மெயின்ல பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு எஸ் நான் இப்போ இதெல்லாத்தையும் வந்து துருந்து துருந்து பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன் நிறைய வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு சீ ஃபுட்ல நிறையவே வச்சிருக்காங்க அதை விட அங்கால ஒரு செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதுக்கு மேல வந்து அந்த சோஸ் எல்லாம் ஊத்தி தனியா சாப்பிடுற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பிரைஸ் நாங்க இன்னும் சொல்லல ஆனா இந்த பிரைஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப வர்த்திட்டா இருக்கு அப்படின்னு நம்புறேன் சோ நாங்க அங்கால போய் தான் பிரைஸ் சொல்ல போறோம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ என்னதானே இல்ல இந்த ரெசர்ட் थैंक यू எங்கடா திடீர்னு ஒரு லவ் வந்து என்னோட வந்து நல்லா கதைக்கிறாரே அப்படின்னு பார்த்தேன் திருந்த மாட்டீங்க எஸ் உண்மைதான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் என்னப்பா நான் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சேன்னா யா சொல்கிறேன் எனக்கு வந்து சீனி அப்படின்னு சொன்னாலே பிடிக்கும் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் புது ஐட்டம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறது அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிரமிசு இன்னுமே யாருமே வெட்டாமல் அழகாக வச்சுருக்காங்க எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு சீக்கிரம் சாப்பிட்டு எஸ் அது பார்த்தோன்னே வா வா என்னிடம் வா அப்படின்னு கூப்பிடுது ஓகே நாங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் அதை ரெடியாக எடுத்துடுறேன் என்ன கௌஷியம் வைக்கிறாங்க தெரியலையேம்மா தெரியலையே டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் ஒன்று வைக்கிறாங்க ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோமா எஸ் இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த ஹமாஸ் எல்லாமே வந்து வெஜிடேரியனா எஸ் ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் நிறையவாகவே போட்டு சாப்பிட்ருவோம் ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு வெஜிடேரியன் கூட இருக்குது என்றதை நாங்கள் நிறைய இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் ஆணித்தரமாக சொல்கிறோம் என்ன வேலா அடுக்கிட்டே இருக்கீங்க நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு சோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாத்துறோம் ஏதோ வேற ஷார்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படி நினைச்சு இத அடிச்சிருங்க ஹெல்தியான ஷார்ட் தான் வச்சு இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம் எஸ் இது எல்லாமே ஹெல்தியான ஷார்ட்ஸ் இந்த புஃபே வந்து ரொம்பவே ஒரு பெரிய இடத்துல செஞ்சிருக்காங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு அண்ட் இது அரேஞ்ச் பண்ணிருக்க விதமும் ரொம்பவே சூப்பரா இருக்கு கௌஷி மெட்டாக்கும் சாப்பிடணும் சீ ஃபுட் வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துறாதீங்க எஸ் இது வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அதல கொஞ்சம் எடுக்கறேன் அண்ட் இதை வந்து தனி பிளேட்டில் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் இதை விட மெயின் பிக்சர் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு தனி பிளேட் வேணும் அண்ட் இந்த பிளேட் வந்து என்னோடய பிளேட் தான் வேறாவும் நான் ஷேர் பண்ண போகிறதுல தனி பிளேட் அடுத்த ஒரு ரிச்சான ஃபுட் வெரைட்டிஸ் இந்த ப்ரைஸுக்கு இந்த புஃபே லாபமானு கேட்டால் இதை பார்க்கும்போது லாபமாக தான் தெரியுது எஸ் அண்ட் இதில் வந்து டியூனா பீஃப் கட்டில் ஃபிஷ் சிக்கனுன்னு சொல்லி எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க அதுக்கு சோர்சஸ் எல்லாமே இருக்குது
ஸோ நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இருந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அரைச்சு அப்படி போட்டிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா பெரிய இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கும். அதனால வந்து கொஞ்சமே எங்களுக்கு வந்து ஃப்ரீடமா இருக்கும். நாங்க இருந்து இப்ப செய்யறதுக்கும் ஃப்ரீடமா இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து வந்து பர்சனலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹமூஸ் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்தோம். ஸோ அந்த ஹமூஸை பற்றி பார்ப்போம். சத்தியமா இதை எப்படி சாப்பிடுறேன்னு தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்படி சாப்பிடுறேன். அதான் எனக்கும் தெரியல. இது வந்து ஒரு மேஷ் பொட்டேட்டோ அந்த மாதிரியான உண்டு. ஆனால் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. வேலா வந்து அங்கே கேமராக்கு அங்கே இருக்கார். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ப்ரைஸை பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து உண்மையாகவே டினர் புஃபேக்கு வந்திருக்கோம். இது வந்து 5,500 பெர் பர்சன் டாக்ஸ் வட் எல்லாமே இன்க்ளூடட். அண்ட் நீங்கள் லஞ்ச் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் 5,000 பெர் பர்சன். இது ஹலால் தான். ஸோ வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டாக எடுக்க போகிறது இந்த கட்டில் ஃபிஷ் தான். காலிக்கெல்லாம் போட்டு வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஃபிஷ் டியூனா. டியூனா நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து ட்ரை பண்ணிவிடுவோமா? எஸ் நீங்கள் சோஸில் வந்துட்டால் தொடுங்க. எஸ் இல்லை இல்லை இப்படியே சாப்பிட அந்த ஃப்ளேவர் எப்படின்னு தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வடிவா குக்கா இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து சரி ஓகே இந்த சைட் டிஷ்லயே நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி பீஃப் குஃப்தா அப்படின்றதெல்லாம் இருக்கு. வந்து இதுல ஃபிஷ் வந்து பொரிச்சிருக்கு. அதுக்கு வந்து சோஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது மெயின் மீல் சைட்ல தான் இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். ஸோ ட்ரை பண்ண போறேன். நீங்க இப்ப கையில என்னட்டு திருடி எடுக்கிறதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் ஸ்டஃப் சிக்கன். சோ அது ஒன்று இருக்கு. இதுல வந்து இந்த ரைஸ்ல வந்து ஃபுல்லா ப்ரூன்ஸ் தான். இந்த ஃபுல்லா ப்ரூன்ஸ். ஸோ அந்த ப்ரோன்ஸோட சேர்த்து நாங்கள் வேறு ஐட்டம்ஸும் இருக்குது. நாங்கள் ஒரு குழச்சி ஒரு வாய வச்சிடவா? ஒரு குழை இன்னைக்கு ஒரு பிடி அந்த மாதிரி. ஸோ வச்சிடலாமா? ஏ அப்பா இது வேறு லெவல் இருக்குப்பா. அந்த உள்ள பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எல்லாம் வச்சிருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்கு. நிறைய புது டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ரைஸோட அந்த கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட். அதுவும் மெயினாக இந்த கத்திரிக்காய் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து ஸ்பெக்கட்டி இருந்துச்சு, பெனி இருந்துச்சு, நிறைய பஸ்தாஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நான் பஸ்தாவையும் கையாலேயே சாப்பிட்ருவா? ட்ரை பண்ணிடுவா? எஸ். எப்படி இருக்கு உண்மையாக வந்து அவங்க லைவ் கிச்சனில் வந்து அந்த ஃபிஷ் பொறிக்கிறாங்க, அப்புறம் வந்து கட்டில் ஃபிஷ் எல்லாமே கிரில் பண்ணுறாங்க. உண்மையாக வந்து நல்லதான். ஸோ ஓகே நாங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லை. ஆ சொல்லுங்கள். இது வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. நிறைய சீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒயிட் பஸ்தா நான் கேட்டிருந்தேன், அல்டிமேட். ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் போய் டெசர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகே நாங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம். எஸ் நாங்கள் ஏன் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பீச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு அந்த காற்றோடு இருந்து சாப்பிடாமட்டா எப்படி? ஸோ அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வேளாட பிளேட்டை பாருங்க எப்படி இருக்கு. எஸ் ஃபுல் ஆஃப் டெசர்ட்ஸ் அண்ட் ஃபுட் தான் எடுத்து வந்திருக்கோம். எஸ் அண்ட் என்னோட பிளேட்டை பாருங்க, நல்ல பிள்ளையா, எவ்வளோ க்யூட்டா, கொஞ்சமாக இருக்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு இது இது இதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இது என்ன கொஞ்சம் எனக்கு வந்து இந்த புஃபேல பிடிச்ச வந்து இந்த எக் ஃப்ரூட். ஸோ எக் ஃப்ரூட்னு சொன்னால் முட்டைப்பழம். ஸோ இதில் என்ன நல்ல விஷயம்னு சொன்னால் வந்து கண்ணுக்கு நல்லமனு சொன்னாங்க. அப்புறம் வந்து இம்யூன் வந்து கூடவாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சத்தாக இருப்பீங்க. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பழத்தை போய் காட்டி செப்பிட்டா இது என்ன பழம்னு கேட்டார். அவங்க சொன்னதை கேட்டு கூகுள் எல்லாம் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் போய் உட்காந்து வாசிச்சுட்டு இங்க வந்து சொல்லி கொண்டிருக்கேன். கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லிட்டேனா? எஸ் எஸ் முடியல. உண்மையா கௌசி இப்படி கடைசி இப்படி ஆப்படிக்க கூடாது. ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு என்ன அழகுன்னு சொன்னா புருஷனை வந்து எப்பவுமே வந்து அவன் இமேஜை கூட்டிகிட்டே போகணும். காட்டி கொடுக்க கூடாது. ஓகே ஆனா வந்து ஒரு நியாயம் வேணாமா, ஒரு தர்மம் வேணாமா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவன் வந்து ஐக்யூ லெவல் எல்லாம் கூடணும் ஒருத்தன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லையா? இல்ல இல்ல ஓவரா இந்த எப்பளத்தை பத்தி எல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு
அட்வான்டேஜஸ் ஆஃப் இன் ஃப்ரூட்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, பட் நல்லா இருக்கு. பிடிச்ச விஷயம் சொன்னா கொஞ்சம் லைட்டான இனிப்பு வரும் அண்ட் நல்ல மாவமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் தானே சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல, நான் நிறைய தானே சாப்பிட்டுருக்கேன். சில புஃபே வந்து அவுட் ஆஃப் குழம்பு போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஸோ ஓகே, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க டார்ட் சாப்பிடுறீங்க? நான் டார்ட் சாப்பிடுறேன். நார்மலா வந்து நீங்க புஃபேல போனீங்கன்னா ஹைட்டி புஃபே எங்க போனாலும் டார்ட் கிடைக்கும். உண்மையாக வந்து டெசர்ட்ஸ் கூட தான் வச்சுருக்காங்க, பட் டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் டெசர்ட்ஸ் வந்து இங்கே இல்லை, பார்க்க கிடைக்கல. பட் இருக்கிறது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கூடவா இருக்குது, பட் நல்லா இருக்குது. கூடவா இருக்கு, நல்லா இருக்குது. அது காணும் காணும். இங்கே பாருங்க, நல்லா வந்து மெல்ட் ஆகி சாக்லேட்லாம் ஊற்றிட்டுருக்கு. சாக்லேட் புடிங், ஹாட் சாக்லேட் புடிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் லைட்டாக காஞ்சி போயிடும். இது இவங்க வந்து ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைஸாக சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் பனானா கேக்குன்னு இருக்கு. ஸோ வித்தியாசமா இருக்கு. நாங்கள் நார்மலாக பனானா கேக் டிஃப்ரெண்டாக சாப்பிடுறாங்க, ட்ரை பண்ணுவோமா? அண்ட் அடுத்தது வந்து இவங்கள்ட்ட டிரமிசு இருந்துச்சு. டிரமிசு வந்து எனக்கும் விழாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது ஒரு காஃபி பிடிச்சாக்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடியது. டெசர்ட் உண்மையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்த்தித்த நிறைய இருக்கு. ஆனால் இப்படி என்னமா எடுக்காங்க, ரெண்டு மூணு பிளேட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுங்க. அண்ட் உண்மையாக வந்து இந்த காத்தோட இருந்து சாப்பிடும்போது ஒரு வெக்கையே இல்லாமல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் வந்து இதில் வந்து இது ஒண்டி இருந்தது சரியா, இதை வந்து சுட்டி மயோன்ல வச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தேன், பார்த்துட்டு வந்து இது சுட்டியா இல்லாட்டி நாங்கள் சாப்பிட்ற சாமானாலும் தெரியல. பட் எனிவேஸ் நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எனக்கு எடுத்துகிட்டு வேறு வெக்கமாக வர இருந்துச்சு. இந்த பிள்ளை இந்த சுட்டி எல்லாத்தையும் இல்லை டிசைனுக்கு நாங்கள் வச்சுருப்போம், இந்த பிள்ளை அது கூட தெரியாமல் தூக்கிட்டு போகுது. நான் ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு சிச்சி இது சுட்டின்னு விட்டுட்டு இதே இதில் சுட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டு வந்தேன். இப்போ இது எல்லாருமே சும்மா பார்த்தாங்க, பார்க்க ஓ நான் சுட்டியை சாப்பிட தூக்கிட்டு பார்க்குறாங்களோன்னு பயந்து பயந்து வந்தேன். பட் அது சுட்டி இல்லை, அது வட்டலப்பம். வட்டலப்பமா இருக்கா? அப்போ அப்போ நான் சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கினா, இங்கே வட்டலப்பம் கூட இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வட்டலப்பமாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ நாங்கள் ஓகே இந்த வீடியோ முடிப்போம். முடிச்சிடுமா? ஓகே, இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே கௌஷியோட இருந்தால் நடக்கும். கௌஷி இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது குளறுபடி பண்ணிட்டு இருப்பா, அது ஓகே, அது வேற கதை. ஓகே, நாங்கள் வந்து இந்த புஃபே நல்லா என்ஜாய் பண்ண வேண்டாம், ஷுவராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் 5500 ருபீஸுக்கு நிறைய வெரைட்டிஸே வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப சூப்பரான சர்வீஸாகவும் இருந்தது. அண்ட் லஞ்ச் புஃபே கூட இருக்கு 5000. அண்ட் ஹலால், ஸோ நாங்கள் வந்து ஹலால் ஃபுட் தான். அண்ட் லஞ்ச் புஃபே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க. நாங்கள் இன்றைக்கு உண்மையாகவே லஞ்ச் புஃபே தான் புக் பண்ணினாங்க, பட் வந்து ரொம்ப லெஸ் க்ரௌடாக இருக்கிறதால அது கேன்சல் ஆகிட்டு. ஸோ கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் நைட்டுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணுறோம்னு சொல்லி நைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே நைட் டைம் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஸோ நாங்கள் அண்ட் அதை தாண்டி வந்து மேலே இங்கே ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ரூம் ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்தால் கூட இங்கே மேல் ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்ல ரூம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுட் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சீ ஃபுட், நிறைய மீட் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். அண்ட் கேஜிபி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேஜிபி அந்த பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை பை. See you guys.